வணக்கங்க. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வயதானவங்களை பார்த்தால ரொம்ப பாக்கியம் பண்ணு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் இருந்து சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் செய்யற பணிய யாருமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சாதாரண ஆட்களா இருந்தா நாங்க சொல்லக்கூடாது. அதை சொல்றதுக்கு தகுதி வேணும். என்னமோ ஐயா, என்ன அப்படி நினைக்கிறீங்க? கௌரவத்துக்காக நான் மட்டும் நினைக்கிறேன். என்னமோ என்னுடைய கடமை செய்யறேன். இருக்கிற மனுஷரோட ஏதாவது பயன்படுத்த இந்த முறையில வாழ வேண்டுமே இருக்கிறேன், அவ்வளவுதான். நானா என்னதான் செய்து அவங்கிற கணக்கு இல்லை. இருக்கிறதுனால ஏதோ செய்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்துல ஆரம்ப காலத்துல ஈடுபட்டு இருந்தீங்க, அதுக்காக பல சாதனைகள் பல விதமான போராட்டங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு இந்த நாடே அறியும். உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் போராட்டத்துல சுதந்திர போராட்டத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணித்து அது சொல்றீங்களா? வாழ்க்கையில நான் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம பிரிஞ்சவன். குழந்தை பருவத்தில் காரணம், நான் வீடு இல்லாம வேற வீட்டில் வளர்ந்தேன். எங்க வீடு ரொம்ப வைதிக வீடு, அவங்க என்ன சேர்த்தவே மாட்டாங்க. அந்த நிலையில ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஐயா சிறி தாயார் ஊடல். பிறகு எப்படியோ வீடு போய் சேரும்படியான வாய்ப்பு வந்தது. அங்க போன போது அவங்க கொஞ்சம் கௌரவம் உடையவங்களானால நமக்கும் கொஞ்சம் மரியாதை ஏற்பட முடியாத நிலைமை இருந்தது. அதில் இந்த என்னுடைய பழக்க வழக்கங்களை உபயோகப்படுத்தினேன். அது ஜனங்களுக்கும் வீட்டுக்கும் விரோதமாக இருந்தாலும் அது செல்வாக்குனால அதை யாரும் குறை சொல்றதுக்கு இல்லாம சகிச்சுக்கிற மாதிரியா தாக்கிட்டு வந்துட்டாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல அந்த சுதந்திர போராட்டத்துல எல்லாரும் ஈடுபடாத பொழுது நீங்க மட்டும் ஈடுபடணும்னு உங்களுக்கு எப்படி தோணித்து? அப்படி ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தோணலைங்க. சுதந்திர போராட்டம்னு நினைச்சு நான் ஒண்ணுமே சேரல. இந்த ஜாதி உணர்ச்சியில இருக்கிற போதுங்க ராஜகோபால் ஆச்சாரி என்ன போல அவரு சேலத்துல சேர்மனா இருந்தாரு, நான் ஈரோட்டில் சேர்மனா இருந்தேன். இந்த சமத்துவமா சாப்பிடறது போடுறது இந்த முறையில அவரும் ஈடுபட்டுட்டாரு. இதனால எங்க ரெண்டு பேரையும் கூட்டத்துக்கு அழைப்பாங்க. கூட்டத்துக்கு சாதாரணமாக பெரும் கூட்டங்களுக்கு அங்கங்க நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு ரெண்டு பேரும் போவோம். பொதுவாக பேசுவோம், ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் கொள்ளுவோம். அதில் சிலர் பார்ப்பனரே நடத்துவாங்க. நடத்தினா இவர் எங்கிட்ட உட்காந்து சாப்பிடுவார். அவங்க எல்லாம் உள்ள உட்காந்துதான் சாப்பிடுறாங்க. அந்த பருவம் அப்படி அதுல இருந்துகிட்டு இருந்தாரு. அது அவரும் சேர்மனா இருக்கார், நானும் சேர்மனா தான் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுல எங்க ரெண்டு பேர்ல விசேஷம் என்னன்னா யார் வீட்லயும் சாப்பிடுறது ஒன்னா சாப்பிடுறதுங்கிற உணர்ச்சி அப்ப பெருகிச்சு. அந்த சமயம் அப்ப எனக்கு தெரியாது இந்த ரகசியம். பார்ப்பனர் இயக்கம் ஒண்ணு தோணிச்சு, ஜஸ்டிஸ் கட்சி. அது ஆரம்பத்தில் அவங்க பார்ப்பனருடைய உத்தியோகத்துக்கு பதவிக்கு விரோதமா அவங்க வாழ்ந்தவங்க தான். அதை இவர் ஒன்னும் குற்றம் சொல்லலை, அது இயற்கைதான் நிட்டாரு. அதனால ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு உடையவங்களா இருக்கிறது இல்லாம போச்சு. இந்த பார்ப்பனர் இயக்கத்தை மருங்க செய்யறதுக்காக என்கிற எண்ணத்து மேல தாண்டிய கொண்டு வந்து இங்க புகுத்தி வச்சாங்க நம்ம நாட்டில். அவரு அரசியலை பத்தியே பேசாம எனக்கு சுதந்திரத்தை பத்தி கவலை இல்லை, சுயராஜ்யத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கு மக்களுடைய நன்மை தான் சௌகரியம். நிர்வாண திட்டம்னு ஒரு நாலு குறிப்பை வச்சுக்கிட்டு ஒன்னு கல்வி ஒழிக்கிறது, ஒன்னு ஏழைகளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக கதறி உற்பத்தி பண்றது, ரெண்டாவது சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட வேணுங்கிறதுக்காக தீண்டாமையை விளக்கிறது, அப்ப முஸ்லீம்கள் உணர்ச்சி இருந்ததுனால
அது மாத்துறதாக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உண்டாக்குறது. இந்த நாலு காரியங்களை வச்சு அதுக்காக ஸ்தாபனத்தை நடத்தினார். அப்படி அவர் நடத்துற போது ராஜாஜி எனக்கு சொன்னார், நம்ம காரியம் அவர் செய்கிறார், நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதுல நானும் ஈடுபட்டிருக்கிறேன், இந்த ரெண்டைத்தானே அவர் செய்கிறாரு, இப்ப நாம அவருக்கு நம்மளான உதவி செய்யலாமே என்ன ஆரம்பிச்சா ஆகட்டும். அப்புறம் என்ன, அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு வந்ததுன்னா, அவர் சேர்மனாக இருக்கிற போது நம்ம வர்றாரு நாலு பேர்ல ஒரு கேஸ் வந்தது மதுரையில். இந்த கேஸ் நடத்துறதுன்னா சேலம் மதுரை, சேலத்திலிருந்து மதுரைக்கு போகணும்னா ஈரோப்பில் இறங்கி ஆகணும். எங்கள் வீட்டில் இறங்கி சாவுக்கு போட்டு நானும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அனுப்பிச்சு கொடுக்கறது போல அனுப்பிச்சு கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் நடந்தது. இதில் ரொம்ப சிநேகமாயிட்டது எனக்கு நாயுடுக்கும் ராஜாஜிக்கும். அதில் அவர் வெற்றி பெற்றார், பிரபலமாச்சு. இந்த உணர்ச்சியில் அதிகமாக ஈடுபட்டார் அவர் காந்தியில். நானும் அதை கூட்டத்தோட ஈடுபட்டேன். அவர் உடனே ராஜினாமா பண்ணிட்டார், வேலையை பண்ணிட்டு மட்ராஸுக்கே போயிட்டார் காந்தி தொண்டு செய்யறதுக்காக. நானும் ராஜினாமா பண்ணலை. என்னண்ட நீ ராஜினாமா பண்ணிடு, என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பஞ்சாப் ட்ராஜடிக்கு என்ன பேர் சொல்லுங்க, அது ஒன்று ஏற்பட்டு போச்சு ஏற்படாம. அது ஒரு கிளர்ச்சி மயமாச்சு ராஜாஜி. அதில் அந்த கிளர்ச்சியை நாம காரணமாக வச்சு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுங்க, தமிழ்நாட்டில் வேற யாரும் இல்லை வேலை செய்ய அப்படின்ட்டு அவர் எனக்கு சொன்னார். நான் அப்ப ரொம்ப செல்வாக்கா இருக்கிறேன், பதவியிலையும் இருக்கிறேன், பொது தொண்டும் செய்யறேன், வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற நிலைமை, நீங்க அதை விட்டுட்டு வந்துருங்க. எனக்கு இதையும் விட முடியல, அதையும் விட முடியல, அந்த மாதிரி செல்வாக்கா இருந்தது. கடைசியில எனக்கு ஒரு வாய்ப்பு இயற்கையா வந்து வாச்சது. என்ன வாய்ப்பு வந்ததுன்னா, இங்க ஈரோட்டுல தமிழ மக்கியிலே இல்லைங்கிற காரணத்தினால யாராவது ஒருத்தர் தமிழர்களை கொண்டாடணும்னு கோயம்புத்தூர்ந்து வக்கீல்களை கொண்டாடுவேன். எனக்குள்ள செல்வாக்கினால மக்களுக்கு வக்கீல் அமைச்சிருக்கு கொடுறது இல்லை. அந்த முறையில ஒரு ஆளையே வரச்சொன்னே நான், சம்பந்தம் முடியார் வேணுகோபால் ரொம்ப பெறணும், நீங்க யாராவது இங்க வாங்க, நமக்கு ரொம்ப செல்வாக்கு. இங்கு நாங்க இங்கிருந்து போனா மட்ராஸ் போடணுமே தவிர இங்க வர முடியாது, உனக்கு யாரையாவது ஒண்ணு வேண்டாம், நான் தவிச்சு கொடுக்குறேன்ட்டு சீனா சம்பந்தின்னு ஒரு ஆள் பொள்ளாச்சியில போறப்ப இல்லாம உட்காந்துக்கிட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை கொண்டாந்து ஈரோப்பில் போட்டார். அவர் இங்க வந்தார் ஈரோப்பில், வந்தன்னைக்கே சேர்மன் ஆக்கி வச்சான். அவர் சேர்மன்ல காசு வாங்க ஆரம்பிச்சாரு. அது எனக்கு கொஞ்சம் விரோதமாக இருந்து கண்டிச்சேன். நமக்கு விரோதமாக ஒரு கட்சி உண்டாக்கிட்டு அவர் வேலையை பந்தவசப்படுத்தி நம்ம அச்சீவ்மெண்ட்னா இருந்தார். இந்த வேலை ஒன்று இருந்தது. அதுக்குள்ள எனக்கு இந்த சேர்மனா இருக்கிறது தண்ணீர் நான் அந்த காலத்தில் என் காலத்துல தான் வந்தது, அதை நடத்தினேன். அதை நடத்தி கொடுக்க இவன் ரொம்ப விரோதமாக்கணும், நடக்காம இருக்காப செய்யறதுக்கு ஒரு இன்னொருத்தர் பி ராஜகோபாலாச்சாரியன் கேட்டிருக்கிறீங்களா, அவர் இருந்தார். அவர் இப்ப கவர்மெண்ட் மெம்பராக இருக்கார். எனக்கு இந்த சேர்மன் ஆன போது இந்த ஆள் என்னை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ சர்க்காருக்கு உத்தியோக உரிமை இருந்தது, ஒரு சேர்மன் ஒருத்தனுக்கு ஆனால் அதை கெசட் பண்ணலாமா இல்லை விசாரித்து தள்ளி போடலாமாங்கிற உரிமை வச்சுருந்தான். அந்த முறையை உபயோகப்படுத்தி இவன் ரவுடி இவன் அவன் இவன் அப்படின்ட்டு என் பேரில் கண்ணா பின்னு எழுதி கேஸ் கொடுத்துட்டான். அந்த கேஸ் விசாரணையாச்சு. அந்த விசாரணையின் போது நான் சாதாரணமாக
டிபெண்ட் பண்ணேன். நியாயமா எனக்கு விரோதமா அவர் எழுதினார். கலைக்கு கூட விரோதமா இருந்தான். ஏன்னா அந்த சீனாசு மொழிங்கிறவனுக்கு பிரப்பெல்லாம் பெஞ்சவன். அவன் பேச்ச கேட்கறவன் கலைச்சு வந்தான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சொன்னா அவனும் இவன் ஆகாக்குன்னு இந்த விசாரணை ஆனதுக்கு அப்புறம் கூட எழுதி போட்டான் இவன் ரவுடின்னு. காரணம் என்னன்னா பாப்பிலின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் கொஞ்சம் செல்வா கொள்ள பாப்பிலி பிரப்ப கடுத்தாப்புல அவனை போட்டான் சாட்சியாக என் அயோக்கியன்னு சொல்றதுக்கு. அவன் பொட்டிமை வேறி போய் சேர்த்தியுமே பண்ணி இவன் ரவுடி இவன் பல தொல்லையெல்லாம் வந்திருக்கு. ஜனங்க அப்படி இப்படி சொல்லுவான் அப்படின்னு எல்லாம் சாட்சி எல்லாம் சொன்னான். கலெக்டரும் டிப்டி கலெக்டருக்கு சொல்லி இதை தனக்கு அனுகூலமா எழுதுன்னு சொல்லி போட்டான். நடந்து சொன்னோம். அது எப்படியோ அந்த டிப்டி கலெக்டர் இருந்தவன் சாஹிபு விசாரணை பண்ணான். அவன் மனசுக்கு விரோதமா இருந்து இந்த நடவடிக்கை பேசியதெல்லாம் அவன் துணிஞ்சு நமக்கு அனுபவமாகவே எழுதிட்டான். இந்த ராஜகோபால் ஆச்சாரியை நான் போய் பார்த்தேன். என்ன ஆகுமோ இவங்க பண்ணுவாங்கன்ட்டு அவர் அப்போ கவுன்சில் மெம்பர் வர லோக்கல் அவர் அந்த ஆளு கலெக்டராக இருந்தவர். பார்த்த உடனே எங்கள் ஐயா பேர் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் போச்சு. காப் சாப்பிட அது சாப்பிடு மலையில் போய் பார்த்தேன். என்ன சங்கச்சேன்னா இந்த மாதிரி ஐயா என்ன ரவுடின்னு சொல்லிட்டான். அவங்க தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. நான் ரவுடியா அல்லவாங்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் இருக்கு. எனக்கு பல கடுதாசிகள் சர்க்காரில் இருந்த கடுதாசி மற்ற பெரிய பெரிய இடத்துல ஜமீன்தார்கிட்ட இருந்து அதிகாரிகிட்ட இருந்து இப்படி எல்லாம் வந்து இதுகளெல்லாம் கொண்டு இவ்வளவு வசதி இருக்குது இவ்வளவு இன்கம் டாக்ஸ் கண்டு போல சரி எனக்கு தெரியும் அப்பா உன்ன நீ மகன் எனக்கு தெரியும் அப்படி பேசுறவர் இதெல்லாம் ஒண்ணுவானா போ சர்க்கார் அப்படி குருடல்ல அப்படின்றார். இவ்வளவுக்கு படிச்சதுக்கு நரசம்ம பிவி நரசிம்மையர்னு ஒருத்தர் இருந்தார் சட்டசபைக்கு. எலெக்ஷன்ல நான் என்ன பண்ணேன் எப்பவும் பார்ப்பதற்கு எதிர்ப்பா பண்றவன் இவருக்கு நான் ஒர்க் பண்ணி ராமலிங்க செட்டியாரு தோக்கடிச்சேன். அந்த முறையில் அவர் எனக்கு ஒர்க் பண்ணார். அவர் தான் என்னை கூட்டிட்டு போனவர். அந்த முறையில் எனக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் வந்தது. அவரு நரசிம்மேரியே கேட்காம எனக்கு அவன் தெரியும் நம்ம பையன்தான் அவர் ஐயா எனக்கு ரொம்ப தெரியும் அப்படி இப்படி பண்ணி கவர்மெண்ட்ல கலெக்டர் விரோதமா எழுதினது டிப்டி கலெக்டர் போனமா எழுதிட்டாரு. ஆனாலும் கலெக்டர் விரோதமா எழுதி போட்டான். அது அவர் வச்சு ஒரே ஐடியா பண்ணாம சட்டசபையில் கேள்வி கேட்க ஏதோ பண்ணி ஆச்சு. ஆன பிறகு தண்ணி காரியம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் தப்பு தான் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா ராஜினாமா பண்ணி போட்டேன். அவர் உதவி பண்ணார். அதனால ரொம்ப பெருமைன்னா இருந்தது. இந்த கலெக்டர் ராவு சாஹிபுக்கு சிபாரிசு பண்ணான். அவர் அதை விட்டுட்டு ராவு பகதூருக்கு அவர் சிபாரிசு பண்ணி வரப்போகுது. இப்போ அந்த சமயத்தில் தான் ஆகிப்போச்சு நம்ம வேலை இனிமேல் மாற்ற என்னத்துக்கு ராஜினாமா கொடுத்துட்டேன். அந்த ராஜினாமாவை அவர் வந்து அவர் மனைவியாரே வந்து ஆஃபீஸ் வாங்க சொன்னான். முடியாதுன்ட்டு ராஜினாமா கொடுத்த உடனே டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் அதில் சேர்ந்துட்டேன். அவங்களோட போயிட்டேன். அவர் உடனே மெட்ராஸில் ஒரு அவர் இருக்கிற வீட்டில் ஒரு பாகத்தை தடுத்து இங்கே நீ வந்துரு அப்படின்னார். நான் போடவிட்டேன். அம்மா சம்மதிக்கல. அப்புறம் அந்த பத்து நாள் இந்த பத்து நாளாக இருந்துட்டு வேலை செய்ய இந்த வேலை என்ன ஆகிப்போச்சு அவர் நான் ரெண்டு பேரை தவிர வேற இல்லை ஆளுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் காந்தி தொண்டுக்கு சுதந்திரத்துக்கு அல்ல அப்ப சுதந்திரங்கிற பேச்சே அதுல ரொம்ப வேலை செய்யணும். அதாவது ஆரம்ப காலத்துல காந்தியினுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக தான். ஆமா சுதந்திர போராட்டங்கிறது கிடையாது. சுதந்திரமே இல்லைன்னு அல்லவா அந்த காந்தி கொள்கை இல்லை. எனக்கு சுதந்திரம் வேண்டாம் சுயராஜ்யம் வேணும் கவர்மெண்ட் கொடுக்க வந்தா நான் ரிஃப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. அதனால நமக்கு உற்சாகமா போச்சு. எவ்வளவு போகணுமோ அங்க போயிட்டேன். கல்லூரி இதுல எனக்கு மேல இல்ல என்ன பார்த்து மத்தவங்க காப்பி அடிச்சாப்புல மனைவி என் தங்கச்சி என் தாயாரு எல்லாருமே போய் இந்த மறியல சிக்கி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. கள்ளுக்கடை மறியல்ல ஐயா கள்ளுக்கடை மறியல்ல அதுதான் அது
அதுல ஏதாவது சிறைவாக ஏதாவது கிடைச்சதுங்களா? எனக்கு அப்புறம் வந்தது ரெண்டு தடவை ஆச்சு. என்னாச்சு, ஒரு தடவை 144 போட்டாங்க. அந்த 144 மீறினதுன்றது முத முதல் ஈரோட்டில் தான். 144 போட்டது அந்த ஒரு வாரத்தில், மற்றவங்க எல்லாம் மிளங்கிட்டு இருந்தாங்க. ஈரோட்டில் போட்ட உடனே சட்டுன்னு நான் மீறிட்டேன். நான் மீறின போது என்னை பிடிச்சி வச்சாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டாங்க, மனைவி வந்தாங்க, தங்கச்சு கூட எத்தனை பொம்பளைங்க வந்துருப்பாங்க பெரும்பாலும். உடனே பெரிய கூட்டம் பெண்கள் ஆன உடனே அவன் என்ன பண்ணா, இந்த 144 மீறினா சர்க்கார் கவலை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு அது பாதிக்குதோ அவங்க எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பெரும்பாலான கூட்டம் வந்துட்டதுனால. அப்புறம் நாம் அடுத்த அப்புறம் நடந்த கூட்டத்தில் நான் சும்மா இருக்க முடியல, நான் செய்யல. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு இருக்கும் ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். அரெஸ்ட் பண்ணாங்க, கொஞ்ச நாள் தான் தண்டிச்சாங்க, 15 நாள். அந்த 15 நாள் தண்டனை தான் முத முத எனக்கு சிறவாசம். அஜாவுக்கு அப்ப என்ன வயசு இருக்குங்க? எனக்கு அப்ப 40 இப்போ ஐயா அந்த வைக்கம் சத்தியாகிறாங்க. வைக்கம் 1940 சொன்னாங்க எனக்கு 40, அந்த வயசு 1920. வைக்கம் போராட்டத்தில் ஐயா ஈடுபட்டீங்களே, அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்லை, இங்க பெரிய தீண்டாமை வேலைக்கு நான் தான் சொன்னேன். நானே முக்கியஸ்தானா போயிட்டேன். அந்த நிர்மாண திட்டத்தை பற்றி எழுத்து பேசுறது இல்ல, இந்தியாவில் ஒரு பேருக்கு அது புரியவே இல்லை, அவங்களும் இல்லை. ஆனா ராஜாஜி முக்கியம் பண்ணி இது பண்ணாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாகி போச்சு, ரொம்ப ஆனந்துட்டு. அப்புறம் நானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நாளையே தமிழ்நாட்டில். இதுக்குள்ள எனக்கு நானே செக்ரட்டரியான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு, அதனோடனே நானே தலைவர், நானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பெருசா பிரச்சாரமா போயிட்டுது. அது பிரபலமாகவும் போயிட்டுது. இந்த நிலையில மலையாளத்தில் அது இங்கோடு தானே இருந்தது, நம்ம திருவனந்தபுரம். ஆனால் அது ராஜாவுடைய ஸ்டேட் பேர் தோறுங்களா. அந்த இடத்துல ஈழவர்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு, அவங்க சாதாரணமா இங்கத்த நாடார போறதான். அங்கே ட்ரீட்மெண்ட்டு இங்கத்த நாடாரை விட கடினமாக இழிவுபடும், அவன் நிழல் கூட படக்கூடாதுமாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதையும் சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்கத்த விளம்பரம் பெருசாக உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன அந்த எண்ணம் வேணும்னு வரல, இயற்கையா வந்து சேர்ந்தது. இந்த ராஜாவுடைய பிறந்த நாள்னு கொஞ்ச நாள் வருஷம் தோறும் கொண்டாடுவாங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம்ங்கிறது ஒரு கொட்டகை இருக்கும், பொது இடமாக கோர்ட்டெல்லாம் அங்கதான் இருக்கும். அந்த இடத்துல இல்லை கொண்டாடுற வழக்கம் பிறந்த நாள். இது வரைக்கும் கொண்டாடிட்டு தான் வந்திருக்காங்க, அந்த வருஷமும் கொண்டாடினாங்க. அந்த கொண்டாடுற காலத்தில் அங்கே இந்த ஈழவர் தாழ்த்தப்பட்டவர் யாரும் நடக்கக்கூடாது. அந்த வருஷம் நடந்தபோது அங்கே இருக்கிற கோர்ட்டில் ஈழவர்கள் ஒரு சுமாரான குடும்பத்தை சேர்ந்த வக்கீல் பகிஷ்காரம் உள்ள வரக்கூடாதுன்னு பகிஷ்காரம் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னே அதுக்கு இணங்கினவன்தான். அந்த தடவை செய்த உடனே இந்த உணர்ச்சி மிக்கதுனால அவன் அதை குறைவாக நினச்சி சில பேரோட சேர்ந்து யோசனை பண்ண ஆரம்பித்தான். பிரபலமாக இருந்த அப்போ காங்கிரஸில் பிரபலமாக இருந்த ஆளுகளோட அவன் சற்று என்ன பண்ணா மீறலாம் அப்படின்னு தான். அதாவது இந்த வாண்டான்னு சொன்னதே மீறதுன்னு. ஜோசப்புன்னு ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜ் ஜோசப்புன்னு, அவர் தமிழ்நாட்டில் செல்வாக்கா இருந்தார். அங்கே அவர் தான் சொந்த ஊர் சங்கனூர்னு, அதை சேர்ந்த பாலன்னா அது. அவரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னாங்க. மீறிடலாம், என்ன எங்க மீறலாம், என்ன பண்ணலாம், அங்க போகக்கூடாது, கொட்டாரம் கொட்டாரத்துக்குள்ள போகக்கூடாது, ஒரு இடம் செலக்ட் பண்ணலாம் பொது ஜனங்களுக்கு பட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு வக்கத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க. வக்கத்தின் யோகியம் என்னன்னா செலக்ட் பண்ணுறது காரணம் அங்க வக்கத்தப்பன் கோவில் இப்படி இருக்கு கோவில், இந்த கோவில் மதில், இந்த மதில 4 பக்கம் சுற்றி 1 மைல் இருக்கு,
ஒன்றரை மைலுக்கு, நாலு பதினாங்குக்கு, இப்படி அஞ்சு பதினாங்குக்கு வீதி இருக்குது. அந்த வீதியில ஜனங்க இருக்காங்க. சவர்ணர், சவர்ணருங்கிறது நல்ல ஜாதிக்காரர்னு பேரு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு அந்த வீதியில இவங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா அங்க சாய்பு போலாம், கிறிஸ்தவம் போலாம், இவ மக்களும் போகக்கூடாது. அது பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அங்க கோர்ட் கூட இருக்குது. அந்த அதிகாரிகளும் எப்பவும் ஈழவராக போட மாட்டாங்க, பியூன்களை போட மாட்டாங்க, குமாஸ்தாக்க போட மாட்டாங்க. அதுக்கு அவங்களும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனாலும் அது அங்க இருந்த அப்படி இருந்த ஒரு இடத்த தெரிஞ்செடுத்து நீடுறது அங்க வரவிட்டாங்க. அதில் ஒரு 10-17 பேர் சேர்ந்தாங்க அந்த கூட்டத்தில், பெரிய ஆளுகளா. அந்த 17 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. தினம் ஒன்று 2 பேரா பிடிச்சு 17 பேரை போட்டுட்டாங்க ராஜா. 18வது போறதுக்கு ஆள் இல்லை, ரகசியம் சொல்றேன், ஆள் இல்லாம போச்சுங்க. அப்ப ஜோசப் எனக்கு இங்க கூட்டு உதவியா இருந்தவராச்சா, அவர் அங்கிருந்து ஜெயில இருந்து ஒரு கடைசியா சொல்லினார், ராமசாமி இங்க வந்தோம், இப்ப நிலைமை ஆயிப்போச்சு, பட்டுக்கிட்டோம், இப்படியே அப்படின்னா நீ வந்து எங்களை விடுதலை பண்ணா உண்டு, இல்லாவிட்டா நாங்க மன்னிப்பு கேட்டுட்டு வர வேண்டியது, இல்லாவிட்டா அதை நிறுத்த வேண்டியது, கடினமா இருக்கு அப்படின்னு ஒரு கடுதாசியமா இருக்கிறார். இந்த கடுதாசி வர்ற போது நான் மதுரை ஜில்லாவில் அன்னப்புறம்ங்கிற ஒரு ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசிடென்ட் ஆப்பேன். கடுதாசி கையில கொடுத்தாங்க, அவ்வளவுதான். உடனே நேராக ஊருக்கு வந்தேன், ராஜாஜிக்கு ஒரு கடுதாசி எடுத்துனேன், இந்த மாதிரி வந்து போறேன் நான் அப்படின்ட்டு பிரிட்டு போறதுக்கு போயிட்டேன். எங்க போனேன், வைக்கத்துக்கு போனேன். போனா என்ன, அது ஒரு வேடிக்கை தான். அந்த ஊர் டிப்டி கலெக்டருக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க, அவரும் போலீஸ் கமிஷனர் பிட்டுங்கிறவரும் என்னை வந்து வரவேற்று டிபியில் கொண்டாந்து எடுத்து எனக்கு ஒரு ஆளை போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க, பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒன்றும் விரோதமாக இருக்கிறவங்கிற எண்ணம் இல்லை சர்க்காருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் எனக்கு அந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னே தான் திருவாங்கூர் மகாராஜா நம்ம பங்களாவில் இறங்கிட்டு குளித்து சாவு போட்டு மதராஸ் போகிறார். அது திருவாங்கூர்லேருந்து மதராஸுக்கு அப்போ அந்த வண்டி இல்லை, இந்த வண்டி வந்ததுன்னா ஈரோட்டில் இறங்கி ஆகணும். அது அப்போ நாம பங்களா ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இருந்துட்டு அதில் இருந்தாங்க. அவர் போகிற போது எங்களோட எல்லாம் பேசிட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சால்வி எல்லாம் கொடுத்துட்டு போனார். போன 15-20 நாளைக்குள்ள இது வந்ததுனால அவர் மரியாதைக்கு அப்படி அப்படின்னா ரொம்ப மரியாதையாக வச்சிருந்து அனுப்பிச்சு போடுங்கிறார். இப்படி ஆகும்னு நினைக்கல, நான் போனேன். போன உடனே அதே மாதிரி கூட்டத்தில் பேசினேன், என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணலை. இவங்க ராஜாவோட ஆளுக வரவேற்றாங்க. இதை பார்த்த உடனே பாமர ஜனங்களுடைய என்னவா போச்சாரு ராஜாவே, அவருக்கு அப்படி பண்ண கூட்டம் அதிகமாச்சு, வலுத்துது. 10,000 சொன்னால் ஜாஸ்தி இல்லை அல்ல, அந்த மாதிரி கூட்டத்தோடு இருந்தது. ராஜா பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பார்த்தாரு, அப்புறம் முடியல சரியில்லை. அவன் பிடிச்ச சொல்லுங்க வாண்டாது சொல்லி கேட்க மாட்டேன்னா அரெஸ்ட் பண்ணிடுவேன். சரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன உடனே ஒரு மாதமாக என்னமோ தண்டித்தாங்க, ரொம்ப ஸ்லைட்டாக ஒரு மாதம், ஒரு மாதம். அந்த ஒரு மாதம் என்ன அறிவு குத்திங்கிறது கொண்டு தனியாக வச்சு மீசாயி வந்தேன். என்னென்னா ஜெயிலில் வைக்கல, அறிவு குத்தின்னு ஒரு இடம், அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதை வச்சு எனக்கு சாப்பாடு இருப்பாங்க, ஹோட்டலில் தினம் கொண்டு அது முடிஞ்சது. வந்தேன், வந்த உடனே நான் போக மாட்டேன்னு நினச்சாங்க, எப்படி போகாது இருக்கு, மறுபடியும் அங்கே காய்ச்சிட்டு இருப்போம். உடனே ஒரு வாரத்துக்குள்ளே மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க 6 போட்டாங்க. அவங்க 6 என்ன எங்கே
வக்கியத்திலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டாந்து அங்கே வச்சுட்டோம். அங்கே இருந்துகிட்டு இருக்கோம். அங்கே இருந்தபோது ரொம்ப செல்வாக்கு ஆகிப்போச்சு. ரெண்டு மூணு காரணத்துக்கு நான் அந்த வக்கியத்தில் இருந்தேன். ஆ, 6 மாதம் போட்டாங்க ஜெயிலில் இருக்கிற போது சத்ரு சங்கார யாகம்னு ஒன்று நடத்தினாங்க. ராஜா ஒத்துக்கவே மாட்டேன்னாராம். அப்புறம் இந்த சமூகங்களில் ஒரு தலைமை உண்டு, அவன் நடத்துறேன்ட்டு சத்ரு சங்கார யாகம்னு அவன் நடத்தச்சான். சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஜெயிலில் எங்களோட எல்லாம். இப்படி இருக்கிற போது 2 நாள் தான் வித்தியாசம் இருக்கும். எனக்கு போட்ட ஒரு ராஜாவுக்கு உடம்பு சக்தியும் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க. அதை நாங்கள் அவ்வளோ முக்கியமாக கேட்கல. அடிஜாமத்தில் வேட்டு அடிச்சது சத்தம் டாங் டாங் டாங். சும்மா என்ன ராத்திரி வேட்டு அடிச்சதுன்னு வர்றவனை அப்புறம் கேட்டோம் நாங்கள் வார்டர். அவன் சொன்னால் ராஜாவு திருநாட்டை விழுந்துட்டாருன்னா. ஏன்னா நான் திருநாட்டை விழுந்தாருன்னா செத்து போனார் தான் போச்சுக்கிறாங்க. ராஜாவே சேர்த்து போயிட்டாரு. ஆனவுடனே நாங்கள் ஜெயிலில் தான் இருந்துட்டு இருந்தோம். செத்துதை முன்னிட்டு அந்த அம்மா கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ணேன்னா அந்த அம்மா பதவிக்கு வந்தாங்க. அந்த செத்த 17 நாள் ஏதோ ஒரு நாள் தான் விடுதலை பண்ணோம். அந்த விடுதலையிலேருந்து நாங்களும் சேர்ந்தோம். இந்த 17 பேர் நாங்கள் வெளியில் வந்தோம். அதுல தமிழ்நாட்டிலேருந்து வேற யாராவது ஐயாவோட இருந்தாங்களா? 2-3 பேர் இருந்தாங்க. ஒரு ஐயங்காரு வாழ்ந்தேன் இளைஞன், கால் கூட கொஞ்சம் முடியா இருக்கான், பேர் எனக்கு தெரியல. அந்த ஆள் இந்த ஒரு யாருன்னா பொள்ளாச்சிக்காரன். மொத்தம் எல்லாம் 3 பேர். ரெண்டாவது நாம தெரிஞ்சா எனக்கு தாங்க வச்சிருந்தார்கள். உங்களை காந்திஜி நீங்க இந்த பங்கெடுத்ததுக்காக உங்களுக்கு வைக்கத்து வீரர் அப்படின்னு அவர் சொல்றவங்க ஒண்ணும் இல்லை. இது நடந்தது ஞாபகம் அவ்வளவு கோளாக இருக்கு போங்க. அதான உடனே அவர் ஆன உடனே எங்களை ரிலீஸ் பண்ணாங்களா? ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு எல்லையை காட்டி அந்த எல்லைக்குள்ள 6 மாதத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சுட்டான். நானும் வெளியே அந்த எல்லையை விட்டு மற்ற இடத்துக்கு சேர்ந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்துட்டாங்க. அப்போ இருந்த திவான் ஒருத்தர் ஆந்திராக்காரர் என்னமோ ஐயா, அவர் திவானா இருந்தார். அவர் காலத்தில் நடக்கிற போது ரொம்ப வேடிக்கையெல்லாம் நடந்தது. காந்திஜிக்கு நேர் விரோதமா இருந்தார். இவங்க வந்தாங்க எங்களுக்கு அந்த பஞ்சாப்ல இருக்குது ஒரு சங்கம், அவங்க சீக்கியர் சம்பந்தமானது. அவங்க நமக்கு உதவி பண்ண வந்தாங்க, பணம் கொடுத்தாங்க, அடிச்சு பருப்பெல்லாம் போட்டு இதுக்குள்ள சத்தியாகிரக கொட்டைங்க பெருசா 100 அடி நேரத்துக்கு போட்டு அங்க தினம் 200-300 பேர் சாப்பிட்றப்பில் ஆகி பண்டிகை மாதிரி தடப்பட்டதுல எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த முறையில காந்தி கிட்ட போய் சொல்லி, காந்தி சீக்கியனுக்கு இங்க வேலை இல்லை, முஸ்லீம் இதுல கலக்க கூடாது, கிறிஸ்தவர் இதுல கலக்கக்கூடாது, இது தனியா இந்துக்குடைய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை மட்டம் தட்டுக்கு எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணார். ராஜாஜிக்கு இஷ்டம் இல்லை. நீ வந்துட்டு வேற ஆளை போட்டு பார்த்துக்கலாம், அங்க விட்டுட்டு இங்க இருக்கிறது சரியில்லை, ஜனங்களுக்கு திருட்டு இல்லை வந்தது. எனக்கு இது செல்வாக்கா இருக்குது, நல்ல காரியம் நடக்கும்பொழுது சீனா செய்தார் வந்து கூப்பிட்டார். அங்க வந்துட்டு இங்க வேண்டான்ட்டு இருந்தாலும் ஒன்னு கேட்கல, வாங்கி நடத்திட்டு தான் இருந்தோம். நடத்துல நான் துணிஞ்சு தான் இருந்தேன். கடைசியா சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு இது வளருது
அதனால இது அனுபவிச்சிட வேணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு அந்த அம்மா சரி இது காந்தி செய்த ராஜா இது பண்ண காரியம் என்னன்னா அவன் ராகவ ஐயாட்டு இருந்தார அந்த ஆள் என்ன பண்ணாரு ராஜாஜி கருதா அரசாங்கத்தில் சம்மதிச்சுட்டாங்க இதை ஒழிச்சு கட்டிடலாம் நீ வா பேசுற நிக்கிறாங்க இவர் என்ன பண்ணாரு நமக்கு இதுல ஏதாவது பெருமை நினைச்சிட்டு நாங்கள் காந்திக்கு தான் இது கேட்கணும் காந்தி வாண்டான்னவர் காந்திக்கு இருக்க சம்பந்தமே இல்லை அரசாங்கம் ராஜிக்கு வந்துட்டு கூப்பிட்டோம்னே வருது காந்திக்கு தான் இருக்கணும் அப்புறம் காந்திக்கு எழுதினாரு அவர் அங்கிருந்து வந்தார் வந்தவுடனே அவர் இந்த மாதிரி சம்மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சம்மதம் கொடுக்கணும்னு அவர் ராமசாமி தானே அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனை கேட்காத சம்மதம் கொடுத்து அவன் காந்தி அவன் பாட்டுக்கு அவன் தொடர்ந்து நடத்தினான்னா என்ன பண்ணுறது அதனால அவனை கேட்டுக்கிட்டா தேவையில்லாமனார் அப்புறமாக்கும் என்ன இந்த விஷயத்துல கலக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் காந்தி தானே நாம அப்பவும் அவர் காந்தியாக தானே இருக்கிறார் அந்த டைம் அதனால நான் அவர்கிட்ட போனேன் என்ன அவங்க என்ன ராமசாமி அவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே ஒத்திக்கிட்டு போன வேண்டி தானே என்ன செய்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்ன அப்புறம் அந்த அம்மா கிட்ட கூப்பிடுறாங்கன்ன உடனே காந்தி தான் கூப்பிட்டான் அந்த அம்மா ராஜாஜி கூப்பிட்டா காந்தி கூப்பிட்டா என்ன பிரச்சனை இல்லை ஆனாலும் காந்தி எனக்கு சம்பந்தம் இருக்கிறதா காட்டிக்கிட்டு போகணுங்கிறதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டார் அவர் ஒரு இடத்துல இறங்கினார் நான் ஒரு இடத்துல இறங்கியிருந்தேன் அவர் திருவனந்தபுரத்தில் கொட்டாரம்னு இருக்கிற சமுதற்கரை ஓரத்தில் அதில் இருந்தார் மாற்றவன் என்னை கேட்டார் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க நான் போய் பேசலாமான்னாரு போய் பேசுங்களேன் என்னான் போனார் பேசினார் என்ன பேசினா அந்த அம்மா இது ஆனா கோயிலுக்குள்ள போறேன்னு அடுத்த அப்பில் பேசிட்டு இருக்கிறாரு அது செய்யக்கூடாது கோயில் பிரவேசத்தை பற்றி கழிச்சு பண்ணலேன்னு சொன்னா இப்ப இதை வேணா நான் நிற்பேன் சரி அங்கிருந்து வந்தார் நான் இருக்கிற இடத்துக்கே வந்தார் இந்த மாதிரி அவர் சொல்றாங்க கோயில் பிரவேசத்துக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கு என்ன சொல்றது நாமோ அப்படின்னு அவர் சாதாரணமாக கேட்கிறாப்பில் கேட்டார் நான் சொன்னேன் நம்ம லட்சியம் கோயில் வரைக்கும் தானே தெருவில் போயிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் இந்த பேதம் ஒளி வேணுங்கிறதுக்காக செய்யற கிடைச்சி ஆனால் நாம இப்போ நான் அதை பற்றி பிரஸ் பண்றது இல்லை மக்களை அதுக்கு பக்குவப்படுத்திக்கிட்டு தான் அப்படி சொல்லலாமான்னார் நல்லா சொல்லிடலான் இவர் போனார் இல்லைன்னு நாங்கள் அந்த அம்மா அப்பவே அனுமதிச்சுட்டான் இப்போ அனுமதிச்சுட்டேன் ஒரு இடத்துல கொஞ்சம் தவறா இருக்குது அது வேலி போடுற வரைக்கும் அதாவது ஒரு இடத்துல என்ன தகுறாருன்னா கோயில் சம்பந்தமான குளம் அங்க இருக்கு அந்த ரோட்டில் அது தீட்டா போயிடுது போயிட்டா கோயிலுக்குள்ள போனாப்புல ஆயிடும் அதுக்கோசம் அதையும் சேர்த்து கோயில் கட்டடத்தோட வேலி போட்டுருச்சு அதுக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் வாயிலாக கட்டு அவசரமா வேலை அதை சேர்த்து அவங்க வேலி போட்டாங்க அப்புறம் போடலாம்ட்டாங்க எல்லாம் போயிட்டு அதோட அந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்புறம் கோயிலுக்கு போறதை பத்தி அப்ப ஒண்ணுமே இல்லை முடிஞ்ச உடனே பிரச்சாரம் பண்ண காரணம் அங்க இங்கே அதுக்குள்ள ஒரு கோளாறு என்ன ஏற்பட்டு போச்சுன்னா சிபி ராமசாமி ஐயரு திவானா வந்தார் இவருக்கு அப்புறம் அவர் ரொம்ப தந்திரமா சரி பண்ணிட்டு இருந்தார் ஏதோ கோளாறு வந்தது அவங்களுக்குள்ளே ரகலாம் ஆச்சுது இந்த இவங்க போட்ட உத்தரவுல கோயில் தவிர மற்றபடி உள்ள இடங்கள்ல பேதம் இல்லை எல்லாருக்கும் செல்றதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு போட்டாங்க இந்த உரிமை இல்லாத போது நடந்துகிட்டு இருந்த சில இடங்கள்ல எல்லாம் இது வந்த உடனே ஆயுத்ராவுடன் அவங்க இவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆயுத்ராவுடன் போக ஆரம்பிச்ச உடனே அந்த ஞாயிறுமார்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் பொறுக்க முடியல
அவன் என்னமோ அவன் எங்க வண்டிய போனேன்னு அவன் அடிச்சான். இவனுங்க திருப்பி அவன் அடிச்சானுங்க. ஒரு ஆள் ஒழுங்கு ஒழுங்கி போயிட்டான் எதிர்கட்சி. அவன் ஆடுறான்னா ஏழவனாக இருந்து ஏழவனாக இருந்து முஸ்லீம் ஆனவன் அடிச்சவன கலகமாய் போச்சு. ஒரு ஆள் விழுந்துட்டான். பலம் ஆகும் போது இருந்தது சிபிய தந்திரமா இத வந்து இந்த ஜாதி கழகம்னு சொல்லாது தொழிலாளர் கழகம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ல எல்லாம் தொழிலாளர் சண்டையினாலே ஒருத்தர் கொடுத்து அடுத்து ஆகி போச்சுன்னு சொல்லி போட்டு உடனே ராஜாத்திய சேஞ்ச் பண்ணி அந்த அம்மா அவர் சொன்னபடிதான் அப்ப நடந்தது. கோயில் பிரவேசத்துக்கு அனுமதி போட்டார். கோயில கர்ப்ப கிரகம் ஒண்ண தவிர கோயில் எந்த இடத்துலையும் சத்தனம் சாவடி சகலம் எல்லா ஜாதியாருக்கு இந்துக்கள் அவகாசம் உண்டுன்னு அந்த அம்மா போட்டார். அதுதான் கோயில் பிரவேசம் வந்து ஐயாவுக்கு இப்போ சமீபத்துல நம்ம மாநில முதல்வர் தாமிரபத்திரம் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதாவது இந்த வருங்கால சந்து தங்களை தானே கௌரவப்படுத்திட்டது. அப்போ ஐயாவுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் தோணித்து சொல்ல முடியுங்களா? மன்னிக்கணுங்க, கொடுக்கிற இடத்துக்கு கூப்பிட்டாங்க. அதை நான் இப்ப வெளியே சொல்றதுக்கு தாமிரபத்திரம் எனக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு முதல்வர் வச்சுட்டு போயிட்டு வர்றேன்னா அவ்வளவுதான். அவருக்கு சந்தேகம் உண்டு வாங்கலாம் இல்லையான்னு என்னோ வந்தாரு வச்சுட்டு போயிட்டார். ஐயா ரொம்ப சிரமத்தை பார்க்காம இந்த தள்ளாத வயதுல ஏதோ ரொம்ப நீங்க சிரமம் உங்களுக்கு நாங்க சொல்ல கடையம் போட்டுருக்கேன். ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.